ஸ்டாலின் வந்து லீடராக ஆரம்பித்தது வந்து ஒரு கருணாநிதி அவர்களுடைய மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு அடிப்படை தகுதியில் தான் அவர் வந்தார். சிறைத்துறையினால் தாக்கப்பட்டார், காவல்துறையினாலையும் தாக்கப்பட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது. 60 வயது வரை இவர் வந்து இளைஞரணி செயலாளராக தான் இருந்தார். ஆனால் திமுகவில் தான் அது நடக்கும், வேறு எதுங்களில் 40 வயசுக்கு மேலே இருக்க முடியாது. திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸுடைய தயவு இருக்கணுங்கிறதுக்காக அமைதியாக இருந்தாங்க. அதுவும் வந்து இவங்க இருக்கும்போது தான் வந்தது. அதில் அவங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்தது. இந்த மீத்தேன் திட்டம், இந்த ஸ்டெர்லைட் எக்ஸ்பேன்ஷன், இதுக்கெல்லாம் அவங்க அப்போ கையெழுத்து போட்டாங்கிறோம். சிறுபான்மையினர் எல்லாமே பிஜேபியை எதிரியாக நினைக்கிறதுனால சிறுபான்மையினரின் ஒட்டுமொத்த வாக்கும் வந்து திமுகவுக்கு போச்சு. அதனால் இந்த காரணங்களினால் திமுகவுக்கு மிகப்பெரிய இந்த வெற்றி, மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. அதுதான் நான் கேட்குற கேள்வி, இது ஸ்டாலின் அமைச்சரவையா இல்லை எம்ஜிஆர் அமைச்சரவையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 32 பேரும் அதை மந்திரிகளாக எடுத்திருக்காங்க. இதில் 8 பேர் வந்து எம்ஜிஆர் விசுவாசிகள். 2015 ஸ்டாலின் சொன்ன முதல் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போட முதல் கையெழுத்து மது விளக்குன்னு சொல்லியிருந்தார். அதை மறந்துட்டாரான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ மது விளக்கு தான் முதல் கையெழுத்துன்னு சொன்னவர். அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கப்புறம், ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க, 4000 ரூபாவில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது, அதனால் நீங்கள் ஊரடங்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த 4000 பத்தாது, 10000 தேவையான ஆக்சிஜனை நாங்கள் கொடுப்போங்கிற உறுதிமொழியில் நீங்கள் அறிவிப்பாக கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். எல்லாருக்கும் பெட்டு உண்டு அப்படிங்கிற ஒரு வழியை நீங்கள் உருவாக்கி அதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டிருந்தா ஒத்துக்கலாம். வெறும் காப்பீடு திட்டம், பிஜேபி மந்திரி சபையில் உங்கள் மந்திரியாக இருந்தாங்க. ஸோ பிஜேபி வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அவங்ககிட்ட நல்ல இதெல்லாம் வச்சாங்க. அதனால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பிஜேபியோட மறுபடியும் உறவு வைக்கவும் தயங்க மாட்டாங்க. இப்போ சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்கிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் 99 நடந்தது. வணக்கம் சார். வணக்கம். ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஆர்ஜின் பத்தி சொல்ல முடியுமா சார்? அவர் எப்படி வந்து அரசியலுக்கு வந்தார், இந்த முறை முதலமைச்சராக பதவியேற்றுக்கிறாரு, நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? முதல்வராக பதவியேற்கும் ஸ்டாலின் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஸ்டாலின் வந்து லீடராக ஆரம்பித்தது வந்து ஒரு கருணாநிதி அவர்களுடைய மகன் அப்படிங்கிற ஒரே ஒரு அடிப்படை தகுதியில் தான் அவர் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவர் நிறைய ஸ்ட்ரகிள் இது பண்ணி தான் வந்தார். ஆரம்ப கட்டம் வந்து கருணாநிதி அவருடைய மகன் அப்படின்னு வந்தாலும் அவரை இளைஞரணி செயலாளராக போட்டாலும் 1996 வரை கருணாநிதி அவர்கள் அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கலை அரசு இதில். 96 அப்புறம்தான் அவர் 76 பார்த்திங்கன்னா ஸ்டாலின் வந்து எமர்ஜென்சி நெருக்கடி நேரத்தில் சிறைத்துறையினால் தாக்கப்பட்டார், காவல்துறையினாலையும் தாக்கப்பட்டிருக்காருங்கிற குற்றச்சாட்டெல்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறையா அரசியல் இது இதெல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணார். அதுக்கப்புறம்தான் 96 தான் அவர் அந்த பதவியை வந்து கருணாநிதி அவர்கள் கொடுத்தாங்க. ஸோ அவர் வந்து அரசியல் பயணம், மிக நீண்ட பயணம், நெடிய பயணம் எல்லாத்தையும் தாண்டி தான் வந்திருக்காரு. அதனால் இப்போ அரசியலில் பதவி வகிக்கிறதுக்கு அவர் உரிய அனுபவம் இருக்குது, அவருக்கு அதுக்கான தகுதியும் இருக்குது. அதை நாங்கள் இந்த மாற்றுக்கருத்தும் சொல்ல விரும்பலை. அதனால் அவருடைய பயணம் வந்து மிக கடினமான பயணம் அப்படிங்கிற கருத்தை தான் நம்ம பதிவு செய்யணும். சார், வாரிசு அரசியல் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஸ்டாலினுக்கு பொருத்திட முடியுமா? அவ்வளோ சுருக்கி பார்க்கலாமா சார் ஸ்டாலின் அவர்களை? கருணாநிதி அவர்கள் வந்ததுக்கப்புறம் தான் அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டது. அதனால தான் சொன்னேன், கருணாநிதி அவர்களின் மகன் அப்படிங்கிற தகுதியின் அடிப்படையில் தான் அவருக்கு பதவி வந்தது. ஆனால் கருணாநிதி அவர்கள் அவருக்கு எந்த உயர் பதவியும் கொடுக்கல, அரசு பதவி வந்து ரொம்ப நாள் காக்க வச்சு தான் கொடுத்தார். இப்போ ஸ்டாலின் அவர்கள் அப்படி இல்லை, உதயநிதி ஸ்டாலினை தான் பதவி ஏற்கும் போதே எம்எல்ஏ வாக்கிட்டார். ஆனால் அண்ணா அவர் கருணாநிதி வந்து ஆரம்ப கட்டத்திலேருந்து அவருக்கு எந்த பதவியும் கொடுக்கல, அவருக்கு உரிய அனுபவம் வந்த உடனே தான் கொடுத்தார். பட் அவருக்கு இருந்த அடிப்படை தகுதி அதுதான். அதுக்கப்புறம் நீங்கள் சொன்னீங்க கனிமொழி வாரிசு இருந்தது, அவங்கெல்லாம் வந்ததுன்னு சொன்னீங்க. கனிமொழிக்கெல்லாம் அரசியலுக்கு கருணாநிதி ரொம்ப லேட்டாக தான் கொண்டு வந்தார். ஸ்டாலின் அவர்களை அப்போவே இளைஞரணி செயலாளராக்கிட்டார். மூக்க அழகிரி கூட அவருக்கு மிகப்பெரிய பதவி கொடுத்ததெல்லாம் தென்மண்டலத்து செயலாளருங்கிறதெல்லாம் ரொம்ப லேட்டாக தான் கொடுத்தார் கருணாநிதி அவர். அதனால் ஸ்டாலினுக்கு தான் ஆரம்ப கட்டத்திலேயே இளைஞரணி செயலாளருங்கிற பதவியே கருணாநிதியால் கொடுக்கப்பட்டார். அதனால் வாரிசு அரசியலில் அவருக்கு முதல்லையே வந்து பதவியெல்லாம் கொடுத்து கருணாநிதி அவரை முன்னிலைப்படுத்தினாங்க. அதனால தான் அவருக்கு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்திருக்கு.
ஸ்டாலின் அவர்கள் வந்து மேயராக இருந்திருக்கிறாரு. அவருடைய நிர்வாக செயல்பாடுகள் ரொம்ப அந்த நேரத்தில் ரொம்ப சிறப்பாக இருந்தது அப்படின்னு சொல்லப்படுகிறது. நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க? இல்லை, மேயராக வந்து இந்த 96 அவரை 96 தான் அவரை மேயராக போட்டாங்க. அப்போ மேயராக போடும்போது ஒரு பவர்ஃபுல் ஐஏஎஸ் ஆஃபீஸராக கருணாநிதி அங்கே போட்டார். ஒரு திறமையான ஐஏஎஸ் அதிகாரியை போட்டார். அதனால் இது ஸ்டாலின் அவர்கள் தான் இதை பண்ணுறாருங்கிற மாதிரி ஒரு இமேஜ் வரட்டும்னு சொல்லி திறமையான ஐஏஎஸ் அதிகாரியை போட்டு இந்த சென்னையில் க்ளீன் பண்ணுறது, குப்பைகள் எடுக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அப்போ தான் வந்தது. அதில் ஸ்டாலினுக்கு அந்த நல்ல பேர் கிடைச்சது. அவருக்கு அப்போ அந்தளவுக்கு அனுபவம் கிடையாது. இருந்தாலுமே அவருக்கு அதை கருணாநிதி பிளான் பண்ணி செஞ்சார். இவருக்கு மக்களிடம் ஒரு நல்ல பேர் வரணும் அப்படின்னு நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு, அதுக்கப்புறம் அந்த கொஞ்சம் இதாகி உள்துறை அமைச்சரானா அப்புறம் தான் சப்சிக்வெண்ட்டாக கொடுத்தார். கருணாநிதி அவர்களை பொறுத்தவரை இவர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவசரப்பட்டு கொண்டு வந்த மாதிரி கருணாநிதி அவர்கள் கொண்டு வரல. இவருக்கு நல்ல அனுபவம் வரட்டும், நிறைய இதில் இது பண்ணட்டும், போராடட்டும் அப்படிங்கிறது நிறைய டைம் லிமிட் கொடுத்து தான். 60 வரை இவர் வந்து இளைஞரணி செயலாளராக தான் இருந்தார். ஆனால் திமுகவில் தான் அது நடக்கும், வேறு எதுங்களில் 40 மேலே இருக்க முடியாது இளைஞரணி செயலாளராக. இவங்க 60 வரை சீனியர் சிட்டிசன் ஆகிற வரை இளைஞரணி செயலாளராக இருந்தாங்க. ஸோ அந்தளவுக்கு அவருக்கு அனுபவத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் பதவி கொண்டு வந்தார். அதனால் அவர் பதவி உயர்வு இதுகளை பண்ணது, நீங்கள் சொல்லக்கூடிய மேயராக வந்தது, இதெல்லாம் வந்து அப்போ நல்ல திட்டங்கள் வந்தது. இருந்தாலும் அப்போ வந்து இந்த மாதிரி இது பண்ணி பண்ணாங்க, நல்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு பண்ணாங்க. அதனால் அவருக்கு மேயராக இருந்ததில் அவருக்கு நல்ல பேர் கிடைத்தது. இல்லைன்னா 2001 அவர் மேயர் தேர்தலில் ஜெயித்தார். அப்போ மேயருக்கு டைரக்ட் எலெக்ஷன். அப்போ சென்னை மக்கள் என்ன நினச்சாங்க, ஸ்டாலின் வந்து மேயராக வரட்டும்னு நினச்சி தான் ஓட்டு போட்டாங்க. அதனால் அந்த சென்னை மக்கள் 2வது அவரை மேயருக்கு ஓட்டு போட்டதுலேருந்து என்ன தெரியுதுன்னா அதில் நல்ல பேர் வாங்கினார் தான் தெரியுது. அதனால் மேயராக வந்து மக்கள் வந்து அவரை ஏற்றுக்கிட்டாங்க, நல்ல செயல் திட்டம் பண்ணார் அப்படிங்கிறது. அதில் மாற்றுக்கிறது கிடையாது. மேம்பாலம் ஊழல் அப்படிங்கிற பேரில் வந்து வழக்கு போடப்பட்டுச்சு, ஆனால் அந்த வழக்கு நிரூபிக்கப்படலை அப்படின்னு சொல்லப்படுது. அது 1996 கலர் டிவி ஊழல்னு ஜெயலலிதா மேலே போட்டாங்க. ஜெயலலிதாவை அரெஸ்ட் பண்ணாங்க. ஜெயலலிதா அந்த வழக்குலேருந்து விடுதலையானாங்க. அப்போ ஜெயலலிதா 2001 வந்த உடனே இவங்க மேம்பாலம் கட்டினாங்க. மேம்பாலம் ஊழல்னு கருணாநிதி அவர்களை தான் அரெஸ்ட் பண்ணாங்க, ஸ்டாலினை அரெஸ்ட் பண்ணலை. கருணாநிதி அவர்களை அந்த பேசிஸில் தான் அரெஸ்ட் பண்ணாங்க. அரசியலில் எப்பவும் பழிக்கு பழி நடக்கும், அந்த அடிப்படையில் தான் அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. கடைசி மேம்பாலம் ஊழலும் நிரூபிக்கப்படலை. இது அரசியல்வாதிகளுக்கு இடம் நடந்த ஒரு பனிப்போர், அவ்வளோதான். அதனால் 2001 நடந்த மேம்பாலம் ஊழல் இவங்க கைது செஞ்சதும் நிரூபிக்கப்படலை. 1996 ஜெயலலிதா மேலே போட்ட கலர் டிவி ஊழலும் நிரூபிக்கப்படலை. அதனால் அரசியல்வாதிகளுக்கு இடையே நடந்த ஒரு பனிப்போரில் தான் இதெல்லாம் நடந்தது, வேறு ஒன்றும் கிடையாது. துணை முதல்வராக இருந்தார், அதன் பிறகு கட்சியினுடைய செயல் தலைவராக இருந்தார், இப்போ தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக உயர்ந்திருக்கிறாரு. இவருடைய இந்த பயணத்தை நீங்கள் எப்படி மதிப்பீடு செய்கிறீங்க சார்? மதிப்பீடுகள் என்ன, அதாவது திமுகவில் ஸ்டாலினை தவிர வேறு ஒருத்தரால் இந்த பதவிக்கு வந்திருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி ராஜீவ்காந்தி வந்து இந்திரா காந்தி வந்ததுக்கப்புறம் இறந்ததுக்கப்புறம் பிரதமர் ஆனவரோ, அதுக்கு முன்னாடி சஞ்சய் காந்தி வந்து இந்திரா காந்தி உயிரோடு இருக்கும்போது பெரிய பதவிகள் வைத்தாரோ, அது மாதிரி விஐபி பையங்கிறதுனால அவருக்கு அந்த பதவிகள் கிடைச்சது. உரிய அரசியல் அனுபவம் இருக்கிறது, அது ஒரு பக்கம், அதை நான் மறுக்கலை. இருந்தாலும் வந்து அவருக்கு முக்கியமாக இருந்தது வந்து ஒரு விஐபியோட பையன் அப்படிங்கிறது வந்து மிக முக்கிய பதவி வகிச்சது. அதுக்கப்புறம் துணை முதல்வர் பதவி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, அந்த டைமில் நிறையா மாறுபட்ட விஷயங்கள்லாம் நடந்தது. என்னென்னு கேட்டிங்கன்னா, இவர் துணை முதல்வராக இருக்கும்போது தான் இலங்கை தமிழர்கள் வந்து 150,000 பேர் கொல்லப்பட்டார்கள். அப்போ வந்துக்கிட்டு திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் உடைய தயவு இருக்கணுங்கிறதுக்காக அமைதியாக இருந்தாங்க. அதுவும் வந்து இவங்க இருக்கும்போது தான் வந்தது. அதில் அவங்களுக்கு மிகப்பெரிய கெட்ட பேர் வந்தது. இந்த மீத்தேன் திட்டம், இந்த ஸ்டெர்லைட் எக்ஸ்பேன்ஷன், இதுக்கெல்லாம் அவங்க அப்போ கையெழுத்து போட்டாங்கங்கிற ஒரு குற்றச்சாட்டும் அப்போ இருந்தது. அதனால் வேறு பெரிய அளவில் ஏதோ துணை முதல்வர் இருக்கும்போது ஏதோ நார்மலாக ஒரு இது போச்சே ஒழிய, ஆட்சி போச்சே ஒழிய, மிகப்பெரிய அளவில் அவங்க வந்து சாதிச்சாங்கங்கிறது வந்து நம்ம சொல்கிறதுக்கு எந்த அடிப்படை ஆதாரமும் கிடையாது. ஒரு நார்மலான ஒரு அரசாங்கமாக தான் இது போச்சு. பாராளுமன்ற தேர்தலையும் ஒரு வெற்றி, தற்போது சட்டமன்ற தேர்தலையும் ஒரு வெற்றி. இந்த வெற்றியெல்லாம் வந்து ஒரு மிகச்சிறந்த வெற்றியாக திமுக வரலாற்றில் வந்து பார்க்கப்படுகிறது. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னை ஒரு ஆளுமையாக நிரூபிச்சிட்டாரு அப்படின்னு சொல்ல முடியுமா சார்? இல்லை, எப்படின்னு கேட்டிங்கன்னா, பார்லிமெண்ட் எலெக்ஷனில் வந்து இவங்க 39 38 ஜெயித்தாங்க. அதில் வந்து பன்னீர்செல்வம் பையன் ஒருத்தன் தான் அதிமுகவில் ஜெயித்தாங்க. மற்ற தொகுதிகளெல்லாம் நீங்கள் வாக்கு வித்தியாசத்தை பார்த்தீங்கன்னா, பார்லிமெண்ட்டில் 1,50,000, 2,00,000, 2,00,000 மிகப்பெரிய வாக்கு வித்தியாசம் இருந்தது.
அதுக்கு பின்னாடி நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எம்எல்ஏன்னு வரும்போது அந்த பழைய கூட்டணி, திமுகவின் கூட்டணி அப்படியே இருந்தது, மாற்றமே இல்லை, அப்படியே இருந்தது. ஆனால் அதிமுகவின் கூட்டணியில் விஜயகாந்த் விலகிட்டார், பார்லிமெண்ட்டில் இருந்தார், அசம்பிளியில் அவர் விலகிட்டார். அப்போ கொஞ்சம் கூட்டணி பலம் கொஞ்சம் குறைந்த நிலையில் தான் அதிமுக இந்த எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணாங்க. இதை ஃபேஸ் பண்ணும்போது இன்றைக்கி அதிமுக 66 தொகுதிகளையும், அவங்களுடைய கூட்டணி கட்சிகள் 9 தொகுதி, 75 தொகுதிகள் கிட்டத்தட்ட, அதில் பாதி வருது, நீங்கள் சொல்கிற 159, அந்தளவுக்கு ஜெயிச்சிருக்காங்கும்போது பார்லிமெண்ட்டு தொகுதி எலெக்ஷனை விட அசம்பிளி சட்டசபை தேர்தலில் அதிமுகவின் பலம் கூடியிருக்கு. ஏன்னா கூட்டணி பலம் குறைஞ்சும் அதிமுக பகுதி வந்து கூடியிருக்கு. ரெண்டாவது, பிஜேபி அதிமுக பக்கம் இருந்ததுனால சிறுபான்மையினர் எல்லாமே பிஜேபியை எதிரியாக நினைக்கிறதுனால சிறுபான்மையினரின் ஒட்டுமொத்த வாக்கும் வந்து திமுகவுக்கு போச்சு. அதனால் இந்த காரணங்களினால் திமுகவுக்கு மிகப்பெரிய இந்த வெற்றி, மிகப்பெரிய வெற்றின்னு சொல்ல முடியாது. நீங்கள் 133 சீட்டு ஜெயிச்சிருக்காங்க, அந்த 133 இவங்க எதுவும் 125 126 தான் வருது. ஏன்னா மதிமுக மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் உதயசூரியன் திண்ணத்தில் நின்னதுனால அது வந்து 133. உண்மையிலே டிஎம்கேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 126 வரை தான் வரும். மினிமம் மெஜாரிட்டிக்கு வந்து 118 வேணும், அதை விட ஒரு 8 இது தான் கூடியிருக்காங்க. ஸோ பார்லிமெண்ட்டை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது இது அதை விட குறைந்த வெற்றியாகத்தான் ஏற்றுக்கொள்ள முடியும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அமைத்திருக்கக்கூடிய இந்த அமைச்சரவையை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை எப்படி நீங்கள் மதிப்பீடு செய்கிறீங்க? அதுதான் நான் கேட்குற கேள்வி. இது ஸ்டாலின் அமைச்சரவையா இல்லை எம்ஜிஆர் அமைச்சரவையான்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா 32 பேரும் அதை மந்திரிகளாக எடுத்திருக்காங்க. இதில் 8 பேர் வந்து எம்ஜிஆர் விசுவாசிகள், ஜெயலலிதாவால் உருவாக்கப்பட்டவர்கள். முத்துசாமின்னு ஒரு மந்திரி போட்டிருக்காங்க, அவர் எம்ஜிஆருக்கு வலதுகரமாக இருந்தவர், திறமையானவர், நல்லவர், வலதுகரம் மாதிரி இருந்தவர். KKSSR ராமச்சந்திரன் வந்து எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்டவர், எம்ஜிஆருக்கு அவர் வலதுகரமாக இருந்தவர். அதுக்கடுத்து வந்தவங்கள்லாம் ஈவா வேலு, அவர் அதிமுகவை சேர்ந்தவர், அனிதா ராதாகிருஷ்ணன் அவரும், சேகர் பாபு அவரும் அதிமுகவை சேர்ந்தவர். அதுக்கப்புறம் இவங்க ரகுபதி எல்லாம் ஜெயலலிதா மினிஸ்ட்ரியில் தான் இருந்தாங்க. செந்தில் பாலாஜி இப்போ வந்தார். ஸோ 8 பேர் வந்து அதிமுகவின் விசுவாசிகள், திறமைசாலிகள். எப்படின்னா அவங்களுக்கெல்லாம் ஸ்டாலின் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா பக்கா ஃபீல்டு ஒர்க்கர், ஃபீல்டு ஒர்க்கில் இருந்து பக்காவாக அவங்க இதாக பண்ணுவாங்க, திறமையானவங்க. ஆக இவங்களெல்லாம் திமுகவில் இவ்வளோ பேர் இருக்கும்போது, இடையில் அதிமுகவிலிருந்து வந்த இந்த 8 பேருக்கு அவர் பதவி கொடுக்கும்போது அதுதான் ஒரு இது. என்னென்னா இது எம்ஜிஆரின் அமைச்சரவையுமா கலந்த ஸ்டாலின் அமைச்சரவையா அப்படிங்கிற மாதிரி ஒரு தோற்றம் அளிக்குது. அவ்வளோதான். பல முக்கியமான அம்சங்களை அறிவிச்சிருக்கிறாரு. பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம், 4000 ரூபாய் கொரோனா உதவித்தொகை போன்றவற்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. இந்த விஷயத்தெல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 2015 ஸ்டாலின் சொன்ன முதல், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் போட முதல் கையெழுத்து மது விளக்குன்னு சொல்லியிருந்தார். அதை மறந்துட்டாரான்னு தெரியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அப்போ மது விளக்கு தான் முதல் கையெழுத்துன்னு சொன்னவர், அப்புறம் பிரசாந்த் கிஷோர் வந்ததுக்கப்புறம் மது குடிக்கிறவங்கெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்கன்னு சொன்னதுனால அந்த இதை வந்து அவங்க பேசவே இல்லை. நியாயமாக இப்போ அவர் முதல் கையெழுத்து போட்டிருந்தால் மது விளக்குக்கு தான் போட்டிருக்கணும். ஏன்னா மதுவால் தான் சமுதாயம் அழியுது. கோயிலை திறந்து, கோயிலை மூடிட்டு மதுக்கடைகளை திறந்து வச்சுட்டாங்க. 8 to 12 கோயில் மதுக்கடையில் வர்ற கூட்டத்தை விட கோயிலில் ஒன்றும் அதிகமாக வர்றதில்ல. 8 to 12 கோயிலையாச்சும் திறந்து வச்சுருக்கலாம். ஸோ மதுக்கடைகளை மூடுற ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ முதல் கையெழுத்து அவர் அதை தான் போட்டிருக்கணும். சரி, அவர் போட்ட மற்ற விஷயங்களை பற்றி நீங்கள் சொன்னீங்க. 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லி, இந்த 4000 ரூபாய் இந்த ஒரு மாதத்துக்குன்னு நினைக்கிறேன் இப்போதைக்கு தற்காலிகமாக. அது வரவேற்கத்தக்க விஷயம். ஏன்னா மக்கள் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அரசாங்கத்திலிருந்து அது வரவேற்க வேண்டிய விஷயம். ஆனால் நான் சொல்கிறது, இந்த 2000 ரூபாய் 4000 ரூபாய் கொடுத்துட்டு நீங்கள் ஊரடங்கு அறிவிச்சிங்கன்னா இந்த 2000 ரூபாய் 4000 ரூபாய் போதாது. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப கஷ்டத்தில் இருக்காங்க. 4000 ரூபாவில் ஒரு குடும்பத்தை நடத்த முடியாது. அதனால் நீங்கள் ஊரடங்கு கொண்டு வந்தீங்கன்னா அந்த 4000 பத்தாது, 10000 குறைந்தது ஒரு குடும்பத்துக்கு நீங்கள் கொடுக்கணும். அதை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நிதி வசதி இருக்காங்கிறத பார்த்துட்டு தான் நீங்கள் ஊரடங்கையே அறிவிக்கணும். ஊரடங்கு அறிவிக்கிறதுல நான் என்ன சொல்கிறேன்னா, மாற்று கருத்து என்னென்னா, இன்றைக்கி தமிழ்நாட்டு இந்தியாவின் பிரதமரே வந்து ஊரடங்கு வைக்கலாமாங்கிறதுல 2 இது நிலையை கொண்டிருக்கார். ஏன்னா ஊரடங்கு அறிவிக்கிறதுல மோடி அவர்களுக்கு உடன்பாடே கிடையாது. முதல்ல ஊரடங்கு அறிவித்தது மோடி தான். இப்போ ஏன் இது பண்ணுறாருன்னா, பாதாளத்துக்கு போயிடுச்சு நம்ம இந்தியாவுடைய பொருளாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரம் மிகவும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கு. 2023 வரை கொரோனா இருக்கும்னு சொல்லி டாக்டருங்க சொல்கிறாங்க, ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் ஊரடங்கு 2023 வரை வச்சுக்கிட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறது தான் கேள்வி. அதனால் ஊரடங்குக்கு ஒரு மாற்று வழியாக
நிறைய கட்டுப்பாடுகளை கொண்டு வந்து மனித வாழ்க்கையும் பாதிக்காத அளவுக்கு நீங்கள் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் தான் வருங்காலத்தில் இந்த கொரோனாவையும் எதிர்த்து போராட முடியும், மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழிக்காமல் இருக்க முடியும். அதனால் இந்த நீங்கள் கொடுத்த 4000 நல்ல திட்டமாக இருந்தாலும் ஒருவேளை ஊரடங்கு கொண்டு வந்தால் நீங்கள் குறைந்தது 10,000 ரூபாயாச்சும் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த முதல் அறிவிப்பை பற்றி நான் சொல்ல விரும்பக்கூடியது. இரண்டாவது, கொரோனா ஆஸ்பத்திரி பிரைவேட் ஆஸ்பத்திரிக்கு இன்சூரன்ஸ்னு சொல்கிறீங்க, நல்ல விஷயந்தான். ஏன்னா ஒருத்தர் 4-5 லட்சம் 5 லட்சம்னு இஷ்டத்துக்கு போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்கள் இப்போ அறிவித்தது காப்பீடு திட்டம் ரொம்ப நல்ல விஷயந்தான். ஆனால் இப்போ மக்களுக்கு தேவை வந்து எவ்வளோ பணம் கொடுத்தாலும் பெட்டு கிடைக்கல, எவ்வளவு எந்த இப்போ பிரைவேட் ஆஸ்பத்திரிலையும் இடம் கிடைக்கல, ஆக்சிஜன் வந்து இல்லாமல் செங்கல்பட்டில் 13 பேர் செத்துருக்காங்க. நீங்கள் இப்போ சொன்னதில் 24 மணி நேரத்துக்கு தான் ஆக்சிஜன் இருப்பே நம்மகிட்ட இருக்குதுன்னு சொல்லியிருக்கீங்க. நம்மகிட்ட வரையில் நிறைய ஆக்சிஜன் ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் மத்திய அரசு கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேவையான ஆக்சிஜனை நாங்கள் கொடுப்போங்கிற உறுதிமொழியில் நீங்கள் அறிவிப்பாக கையெழுத்து போட்டிருந்தீங்கன்னா ஏற்றுக்கலாம். எல்லாருக்கும் பெட்டு உண்டு அப்படிங்கிற ஒரு வழியை நீங்கள் உருவாக்கி அதுக்கு நீங்கள் கையெழுத்து போட்டிருந்தால் ஒத்துக்கலாம். வெறும் காப்பீடு திட்டம் பிரைவேட் ஆஸ்பத்திரியில் வந்து பணத்தை நாங்கள் ஏற்றுக்கிறோம்னு சொல்கிறது இன்றைக்கி மக்களுக்கு ஏற்படக்கூடிய தேவைகளுக்கு அது வழி மாற்று வழியாக அமையாது. அதனால் நீங்கள் கையெழுத்து போட வேண்டிய ஃபைலை மக்களுக்கு உரிய பெட்டை கொடுங்க, மக்களுக்கு உரிய ஆக்சிஜன் கொடுங்க, இதுதான் இன்றைக்கி மக்களோட தேவை. மூணாவது, பெண்களுக்கு இலவச பயணம்னு சொல்லியிருக்கேங்க. பெண்களுக்கு இலவச பயணம் ஏற்கனவே வந்து போக்குவரத்து துறை வந்து லாஸில் போகுது. போக்குவரத்து துறையிலேருந்து ஓய்வு பெற்றவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கொடுக்கவே பணம் இல்லை. இன்றைக்கி அவ்வளவு நஷ்டத்தில் இயங்கக்கூடியதுக்கு எல்லாத்துக்கும் இலவசம் இலவசம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா நாளைக்கு அந்த போக்குவரத்து துறையை நலிஞ்சு சீனியர் சிட்டிசனுக்கு இலவசம்னு கொடுத்தீங்க, அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது வயதானவர்கள். அதுக்கப்புறம் நீங்கள் உடல் ஊனமுற்றவர்களுக்கு கொடுத்தீங்க, அவங்களால் நடக்க முடியாது, கரெக்டு. எல்லாருக்குமே இப்படி நீங்கள் இலவசங்களாக கொடுத்துக்கிட்டு இருந்தால் ஏற்கனவே 5 லட்சம் கோடி கடனில் தமிழ்நாடு அரசாங்கம் தவிக்குது. ஸோ இப்படிப்பட்ட இலவசங்களையாக நீங்கள் கொடுத்துக்கிட்டு இருந்தால் நீங்கள் ஓட்டு வாங்குறதுக்கான திட்டமாக தான் இது இருக்குமே ஒழிய நம்ம தமிழ்நாடு அரசாங்கத்தை வந்து ஒவ்வொரு துறையும் அழிக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது இருந்துடக்கூடாது. அடுத்தது இப்போ கிரீவன்ஸ், எல்லாருக்கும் குறை, பொதுமக்களுக்கு குறை 100 நாளில் அதுக்கு ஒரு தனித்துறை, இது ரொம்ப நாளாக இருக்குது. சிஎம் செல்லுன்னு ஒன்று இருக்குது, அங்கே போனால் 100 நாளைக்குள்ளே பண்ணணும்னு இருக்குது, அதுக்குன்னு ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ் இருக்காங்க. அதனால் அதிகாரிகள் வந்து இப்போ இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டத்தையே சொல்லி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்காங்க. அவருக்கு ஸ்டாலினுக்கு அது தெரியுமா என்னன்னு தெரியாது. அதுக்கடுத்தது பால் விலையை 3 ரூபா குறைச்சிருக்காங்க, அது நல்ல திட்டம். ஏன்னா மக்களுக்கு வந்து அடிப்படை விஷயம் பால், குழந்தைகள்லேருந்து வீட்டு தேவைகள் அத்தனைக்கும் வந்து பால் தான் தேவைப்படுது. அதுக்கு 3 லட்சம் ரூபாயை குறைந்தது வரவேற்கக்கூடிய திட்டம். அந்த மாதிரி திட்டங்களை, மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்களை நீங்கள் கொண்டு வரலாம். மற்றபடி நீங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய மற்ற திட்டங்கள்லாம் வந்து அந்தந்த துறையை பாதிக்கக்கூடிய திட்டங்களாக இருக்கக்கூடாது. கொரோனாவில் வந்து மக்களுடைய தேவைகளை நிறைவேற்றக்கூடிய திட்டங்களாக இருக்கணும். மதுவினால் பாதிக்கப்படும் மக்களுக்கு நிவாரணம் கொடுக்குற வகையாக மது விளக்கை கொண்டு வரணும். இந்த மாதிரி திட்டங்களை வருங்காலத்தில் ஸ்டாலின் கொண்டு வரணும். கொண்டு வந்தால் மக்கள் வந்து ரொம்ப மகிழ்ச்சி அடைவாங்க. ஸ்டாலினுக்கு இருக்கக்கூடிய சவால்களை அவர் எப்படி சமாளிப்பார்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார்? நேரு செத்த உடனே எல்லோரும் நம்ம நாடே முடிஞ்சு போச்சுன்னு நினச்சாங்க. ஆனால் நேரு செத்த உடனே என்னாச்சு, ஒரு லால் பகதூர் சாஸ்திரி உருவானார் தலைவராக, அவர் வாங்கி நாட்டை காப்பாற்றினார். ஸோ லால் பகதூர் சாஸ்திரி உருவாது இறந்த உடனே போச்சுன்னாங்க, இந்திரா காந்தி உருவானார். இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அண்ணா சத்தோடனே யார் இல்லைன்னாங்க, கருணாநிதி அவர்கள் வந்தார். அதுக்கப்புறம் இல்லைன்னாங்க, எம்ஜிஆர் வந்தார். அதுக்கப்புறம் ஒரு ஜெயலலிதா வந்தார். ஜெயலலிதாக்கப்புறம் அண்ணாதிமுக அழிந்து விடும்னு சொல்லும்போது ஒரே சாதாரண விவசாயி எடப்பாடி பழனிசாமி வந்து நாட்டை இது பண்ணார். அதனால் எந்த தனி மனிதரையும் நம்பி ஒரு அரசாங்கம் இல்லை. ஒரு தலைவர் போயிட்டால் இன்னொரு தலைவர் தானாக உருவாவார். ஸ்டாலின் இப்போ தான் உருவாயிருக்காரு. அவர் நல்ல ஒரு தலைவராக உருவாகி நாட்டு மக்களுக்கு நல்லது செஞ்சால் எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அவரை நல்ல தலைவராக ஏற்றுக்கிறப்படுறாங்க எல்லாமே. வருங்காலத்தில் அவர் நினைவு கூறுவாங்க. இன்றைக்கி அண்ணாவுக்கு சமாதி இருக்குது, எம்ஜிஆருக்கு சமாதி இருக்குது, ஜெயலலிதாவுக்கு சமாதி இருக்குன்னா மக்கள் மனதை கவர்ந்ததுனால தான். அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் மக்கள் மனதை கவரக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்தால், அவர் மக்கள் மனதில் இடம் பிடித்தால், வருங்காலத்தில் அவரும் ஒரு சிறந்த தலைவராக கருதப்படுவார். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. டெல்லியினுடைய ஆதிக்கம் மத்திய பாஜக அரசுக்கு எதிராக செயல்படுறவங்களெல்லாம் முடக்கிற விதமாக இருக்குது அப்படின்னு விமர்சனம் இருந்துகிட்டே இருக்குது. உதாரணத்துக்கு மம்தா பானர்ஜி மேலே பல விதமான அழுத்தங்கள் கொடுக்கப்படுறதா சொல்கிறாங்க. ஸோ அந்த டெல்லியினுடைய ஆதிக்கத்தை அழுத்தத்தெல்லாம் திரு ஸ்டாலின் அவர்கள் சமாளிப்பாரா? ஸ்டாலினுக்கு டெல்லியிலிருந்து வரக்கூடிய அழுத்தங்கள் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இல்லை, மம்தா பானர்ஜி ஓப்பனாக எதிர்த்தாங்க. இவங்க ஸ்டாலின் வந்து அந்தளவுக்கு அவர் ஓப்பனாக எதிர்க்கலை. எப்படின்னு கேட்டிங்கன்னா, திமுகவோட வரலாறு பார்த்தீங்கன்னா 1999 பிஜேபியோடைய கூட்டணி வச்சாங்க.
பிஜேபி மந்திரி சபையில் உங்க மந்திரியாக இருந்தாங்க. ஸோ பிஜேபி வந்து உங்களுக்கு ஒன்றும் புதுசு இல்லை, அவங்ககிட்ட நல்ல இதெல்லாம் வச்சாங்க. அதனால் நாளைக்கு ஒரு பிரச்சனை வந்தால் பிஜேபியோட மறுபடியும் உறவு வைக்கவும் தயங்க மாட்டாங்க. இப்போ சிறுபான்மை மக்கள் ஓட்டை வாங்கிட்டு பிஜேபிக்கு சப்போர்ட் பண்ணதெல்லாம் 99 நடந்தது. அதனால் இவங்களும் மம்தா பானர்ஜியும் ஒன்றும் இல்லை. மம்தா பானர்ஜி அப்படி இல்லை, எந்த சூழ்நிலையிலையும் பிஜேபியுடன் தொடர்பு வைக்க மாட்டார். இதுவரை நீங்கள் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை தான் அவர் உருவாக்கியிருக்கார். அதனால் வந்து இவர்களே அவர்களோடு கம்பேர் பண்ண முடியாது. மோடி அரசாங்கம் இப்போது பல பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க. கொரோனா, அங்கே வடசு, இதில் வெஸ்ட் பெங்காலில் அவங்க கட்சி தோற்று போச்சு. யூபியில் பார்த்திங்கன்னா உத்தரப்பிரதேசத்தில் இப்போ நடந்த நகராட்சி தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் பூரா வந்து சரியான வெற்றி அடையலை. இந்த மாதிரி அவர்களுக்கு பல பிரச்சனை எதிர்நோக்கி இருப்பதால் திமுகவை பொறுத்தவரை, தமிழ்நாடை பொறுத்தவரை அவர் உடனடியாக எந்த பிரச்சனையும் கொடுக்க மாட்டாங்கங்கிறது தான் என்னுடைய கருத்து. வருங்காலத்தில் வந்தாலும் அதை திமுக ஈஸியாக சமாளிப்பாங்க. காரணம், பிஜேபி அவர்களை நிரந்தர எதிரி அல்ல. சூழ்நிலைக்கு ஏற்ப அவங்களுக்கு வந்து பிஜேபியோட கூட நல்ல உறவு வச்சுக்கிறதுக்கு தயாராக இருப்பாங்க. அதனால் ஒரு நிறைய தொந்தரவு கொடுப்பாங்கங்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க தேவையில்லை. நன்றி.